Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 30 வயதுக்கு மேற்பட்டோர் சாப்பிடவே கூடாத உணவுகள் என்ன? அதை பற்றி பார்ப்போம். இன்றைய வாழ்க்கை முறையில் 30 வயதிலேயே பலருக்கும் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் என பல ஆரோக்கிய கோளாறுகள் உள்ளது. இதற்கு உண்ணும் உணவும் முக்கிய காரணமாக உள்ளது. 30 வயதுக்கு மேற்பட்டோர் உண்ணக்கூடாத உணவுகளின் பட்டியலை தெரிந்து கொள்ளுங்கள். டைட் சோடாக்கள் குடித்தால் அது தைராய்டு ஹார்மோன்கள் மற்றும் கருவளத்தை பாதிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த பானங்களில் உள்ள BVO உடலினுள் அலர்ஜி அல்லது வீக்கத்தை உண்டாக்கி உடல் பருமனை உண்டாக்கும். சுகர் ஃப்ரீ உணவுப் பொருட்களில் சுவைக்காக செயற்கை சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த சுவையூட்டிகள் உடலில் டாக்ஸின்களை அதிகரித்து கல்லீரல் செயல்பாட்டில் இடையூறை ஏற்படுத்தும். கேன் சூப்புகளில் பதப்படுத்தும் பொருட்கள், செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் உப்பு போன்றவை ஏராளமான அளவில் இருப்பதால் அதிலுள்ள சோடியம் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து அதன் விளைவாக இதய நோய்க்கு வழிவகுக்கும். பாப்கார்ன்களில் பல செயற்கை சுவையூட்டிகளை சேர்த்து பாக்கெட் போட்டு விற்கின்றனர். மேலும் சினிமா தியேட்டர்களில் விற்கப்படும் பாப்கார்னில் டிரான்ஸ் கொழுப்புகள் உள்ளன. இவை இதய நோயின் அபாயத்தை அதிகரிக்கிறது. சோயா சாஸ் உப்பிற்கு சிறந்த மாற்று பொருள் சோயா சாஸ். ஆனால் சோயா சாஸில் ஏராளமான அளவில் சோடியம் நிறைந்துள்ளது. ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸில் 879 மில்லிகிராம் சோடியம் இருக்கிறது. ஆகவே சோயா சாஸ் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடக்கூடாது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.